இன்னைக்கு பிக் பாஸ் டே 70க்கான ப்ரோமோ 1 வந்திருக்கு. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஐயோ பாவமா தெரிஞ்சிட்டு இருந்த ரமேஷ் நிஷா கிட்ட சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. எவிக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னே சொல்லலாம். எப்பவும் போல எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணாம டைரக்டாவே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம ஒரு பழமொழி இருக்கு, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும்ட்டு. அந்த மாதிரிதான் நேத்து நிஷாக்கு நடந்தது. இப்ப வந்திருக்க இந்த ப்ரோமோல நம்ம எதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணணும், ஃபர்ஸ்டே யார் எவிக்ட் ஆகுறாங்கன்னு பாத்துடலாமா அப்படின்ட்டு கமல் சார் சொல்ல, அந்த 5 பேரும் தயாரா இருக்கீங்களா அப்படின்ட்டு 5 பேரும் லைனா உட்காந்துருக்காங்க. ரம்யா, சிவானி, நிஷா, கேபி, சோமு. எப்படியோ இன்னைக்கு இவங்க தான் எவிக்ஷன் சொல்லி ஒரு கார்டோட தான் கமல் சார் வந்திருப்பாரு. இருந்தாலும் யாரை நீங்க சேவ் பண்ண போறீங்க சொல்லுங்க பாப்போம்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உள்ள இருக்கிறவங்கள கேக்குறாரு. பாலா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சிவானி பேர் சொல்றாரு. இந்த கேபி நிஷா பேரை சொல்லிருக்காங்க, ஆனா அவங்க வெளியே போகணும்னு சொல்லிருக்காங்க. என்னமா நீ உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்கன்ட்டு கமல் சாரோட ரியாக்ஷன் எல்லாம் இருக்கு. இதுல அல்டிமேட் ரியோ தாங்க, ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல. சிவானியோட நேம் தான் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது நிஷாவும் நாமினேஷன்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் நிஷாவை சேவ் பண்ணாதீங்க, நீங்க சிவானியை சேவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு ரியோ. அப்போ நிஷாவோட ரியாக்ஷன் பாக்கணுமே, அட தம்பி நீயுமா கூட்டு கலவாணி அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்திருக்காங்க. அனிதா அப்படியே உல்டாவா சொல்றாங்க, நான் நிஷாக்காக சேவ் பண்றேன் சார் அப்படின்லாம் சொல்றாங்க. என்ன எல்லாரும் இதே துடிப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்து காட்டுறாரு. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நிஷா தான். நிஷா நிஷான் சொல்லிட்டு இருக்காங்க, அது நிஷாவா இருக்குமா இல்ல சோமுவா இருக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம ரியோ எப்படி நிஷா பேரை சொல்லாம சிவானி பேரை சொன்னாருன்னே புரியலங்க. ஒருவேளை அனிதா ரியோவை பார்த்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக தானே விளையாடுறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு இப்பதான் பதில் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் அவர் அப்படியே மாத்தி சொல்லியிருக்காரு. நீவே எப்படியோ நிஷா போனா நல்லா இருக்கும்ட்டு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நீங்க யார் போனா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களோட இனிமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ப்ரோமோல யார் வின்னர்ன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.